இந்தியாவுடைய எதிர்கால தூண்கள் ஆண்களா பெண்களா, இதுக்கு ரிசல்ட் சொல்ல முடியாது. பட் ஒன்னே ஒன்னு சொல்றேன், பெண் என்ற தூணின் மீது நிற்கிற கட்டிடம் தான் நான். முதல்ல அதை புரிஞ்சுக்கும். பெண் என்ற தூணின் மீது நிற்கிற கட்டிடம் தான் நான். இந்த பொதுவா ஆம்பளை பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு யாட்சிக்கு வச்சிருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே நான் பாத்திருக்கேன், அவருக்கு மஞ்ச சட்டைனா ரொம்ப பிடிக்கும், சிக்கன் கொஞ்சம் பரட்டினாப்புல வச்சா என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு, அவங்க அக்கா மகளை பத்தி பேசினா அவருக்கு கோவம் வந்துடும். இதான் கணவனை மனைவி புரிந்து கொள்வது, ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்வது. அவ தங்கச்சியை பத்தி பேசினா மட்டும் இவளுக்கு கோவம் வந்துடும். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் வர கோவம் தான். இது மனைவியை பத்தி இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அவளுக்கு சுடிதார் ரொம்ப பிடிக்கும், இது மனைவியை பத்தி இவர் புரிஞ்சிருக்கிறார். இதான் நாம ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல், பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதல் குறித்து வைத்திருக்கிற இலக்கணம். ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளலும், பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளலும் அறிவு ரீதியாகவும், அறிவு ரீதியாகவும், அறிவியல் ரீதியாகவும் புரிந்து கொள்வதுதான். அதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்வதும், பெண்ணை ஆண் புரிந்து கொள்வதும். ஒரு ஆண் என்பவன் ஒரு மிருகம், பெண் என்பவள் ஒரு ரிஃபைன்டு மிருகம், அவ்வளவுதான். ஒரு ஆண் இஸ் அன் அனிமல், விமன் இஸ் அ ரிஃபைன்டு அனிமல். ஆணினுடைய யதார்த்த பலங்கள், டிஃபால்ட் அட்வான்டேஜஸ் என்று சில இருக்கிறது. ஆனா பெண்கள் பெரும்பாலான நேரத்தில் நாம் என்ன செய்யறோம், அந்த டிஃபால்ட் அட்வான்டேஜ் மாதிரி நான் பண்ணிட்டா ஆணுக்கு இணையாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். நீ பைக் ஓட்டியா, நானும் பைக் ஓட்டுறேன். ஆண் பைக் ஓட்டுறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் பைக் ஓட்டிட்டாங்கன்னு ஒரு பெண் முன்னேறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் அடைய டிஃபால்ட் அட்வான்டேஜ். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பெண்ணுக்குரிய இயல்பான அழகியல் குணம் என்று சில இருக்கிறது. ஒரு ஆணால் உறவை துரிதமாக கையாள தெரியாது. சில அறிவியல் உண்மைகள், ஒரு ஆணால் உறவை துரிதமாக கையாள தெரியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, சாவுக்கே வரமாட்டான் சொல்லிட்டு வந்துருவான். ஒரு பெண் இன்னும் 20 வருடம் கழித்தும் இவர்கள் நமக்கு தேவைப்படலாம் என்று அந்த பிடியை கையிலே வச்சிருப்பான். உறவுகளை பலப்படுத்துவதற்கான சக்தி ஆணிடம் இல்லை, பெண்ணிடம் தான் இருக்கு. அதனாலதான் ஆம்பளைக்கு உறவை சொல்லி வளர்க்கறதே கிடையாது. தம்பி உற்றாதப்பா, தம்பி பாத்துக்கப்படலாம் சொல்லவே மாட்டாங்க. பொண்ணுக்கு மட்டும் சொல்லி வளர்க்கறதுக்கு ரீசன் என்ன, பெண்ணுக்கு தான் இயல்பிலேயே உயர் உறவை கட்டி காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. உறவை மேம்படுத்துகிற சக்தியும், உறவை வளர்க்கிற சக்தியும் ஒரு பெண்ணிடம் இயல்பாகவே இருக்கிறது. This is called default advantage. Just think பண்ணி பாருங்களேன், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே இந்த சினிமால காட்டுற மாதிரி அழுவாங்க, அழுது முடிச்சோடனே கார்ல கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விட்டுருவாங்க. இந்த வீட்டுல அது இதுவரைக்கும் பார்த்திராத மனிதர்கள், பார்த்திராத இடங்கள், பார்த்திராத புழக்கம், பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கு. வேரோடு பிடுங்கி அந்த பெண் இன்னொரு வீட்டில் நடப்பட்டாலும் அந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்காக ஒரு பெண் நிற்க முடியும். ஒரு ஆணால் ஒரு நாள் கூட மாமியார் வீட்டுல போய் இருக்க முடியாது. இது சப்ஜெக்ட் டு கன்சிடரேஷன். குழந்தையா இருந்தா 2 நாள் இருக்கலாம். ஓகே, மேடையில் பலமாக சிரித்தது யார் என்று தெரியவில்லை எனக்கு. A man can do. அது அவனுடைய பலவீனம். இதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளுது. முட்டாள்தனமாக ஆண் கோபப்படுகிறான், ஆண் முட்டாள்தனே அப்படிதான் கோபப்படுவான். அதை பெண் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுடைய முட்டாள்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் பெண்ணின் அறிவு. பெண்ணுடைய குழந்தைத்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் ஆணின் அழகு. இதைத்தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். There is a difference in that. அடிப்படையில் யோசிச்சு பாருங்களேன், ஆயிரம் ஆயிரம் காலமாக அடிப்படையில் இருக்கிறார்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றோம். சமையல்லாம் யாரு, அம்மா சமையல், அக்கா சமையல், பொண்டாட்டி சமையல், நண்பர்கள் தோழிகள் சமையல். ஆனா இவ்வளவு ஆண்டு காலமாக அடிப்படையில் பெண் இருந்திருக்கிறாளே, உலகத்தின் மிகச்சிறந்த பாப்புலரான ஒரே ஒரு சமையல்கார பெண்மணி சொல்லிருங்க பாப்போம், யாரா ஒருத்தங்க இருக்காங்களா? நலன்தான் மிகப்பெரிய சமையக்காரன். இன்னைக்கு ஹோட்டல்ல பெரிய செஃப் உங்களுக்கு ஆம்பளை தான். யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாம ஆம்பளை கிட்ட போட்டி போட்டதுனால உங்களுக்கு சம்பந்தமான துறையை பயலை கொண்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. உலகின் மிகப்பெரிய எத்தனை ஆண்டுகால அனுபவம் இது. என் தாய் சமைக்கிறாள், என் பாட்டி சமைத்தால், எல்லாரும் சமைச்சாங்க. பெண்கள் அடுக்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லக்கூடியது உண்மை. ஆனாலும் அவளுடைய மிகப்பெரிய அதிகாரத்தை ஒரு ஆண் கையிலே கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. டிவியில வந்து சமைக்கிறவங்க கூட ஆம்பளை தான் சமைக்கிறாங்க. பாருங்க, நலபாகம் என்றுதான் சொல்லுகிறோம். வரலாறை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது, இதிகாசத்தை எடுத்து பார்க்கிற போது, பெரிய புராணங்களை எடுத்து பார்க்கிற போது, மிகப்பெரிய சமையல்காரனாக இருந்தவன் யார் என்று பார்த்தால் ஆணாக இருக்கிறான். எப்படி? ஒரு பெண்ணுக்கு தானே இயல்பிலே சக்தி இருந்துச்சு, ஆம்பளைக்கு சமைக்க தெரியாங்கிறதே சொல்லப்பட்ட அறிவு கிடையாது. ஆணுக்கு சமையல் அறிவு நிறைய உண்டு. அதனாலதான் ஆம்பளையால சாப்பாட்டுல அவ்வளவு குறை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு பெண் எளிதில் குறை கண்டுபிடிக்க மாட்டான். நான் சொல்லுவது ஆணுக்கும் பெண்ணுக்குமான சப்பை கட்டு இல்லை, நான் பேசுவது அறிவியல். ஒரு பெண்ணை ஆணும், ஒரு ஆணை பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்தியாவுக்கு அது ரொம்பவே முக்கியம். நாம சொல்லிட்டு இருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த 2020ங்கிறது அதுதான். அவர் ஒரு அணுவிஞானிங்கிறதுனால அவர் டேட்டு குறிச்சிட்டார் போல் இருக்கு, நம்மளா நினைச்சுக்கிறோம். இந்திய தேசத்தை பொறுத்தவரை இதுவரை பெண்களுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்து வந்திருக்கின்றன. சமீபத்திய வருடங்கள் வரை ஒரு 20 வயதுடைய 20 வயது ஆணினுடைய அறிவு தேச விருத்திக்காக முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதானே
இப்பதான் பிள்ளைங்களா படிக்குது நிறைய, ஒரு 20 வருஷமா அல்லது ஒரு 15 வருஷமா. 20 வயது பெண்ணினுடைய அறிவும் சமூக விருத்திக்காக முன்னெடுத்து வைக்கப்பட வேண்டும். ஒரு 20 வயது ஆணினுடைய அறிவும் ஒரு 20 வயது பெண்ணினுடைய அறிவும் ஒரு சேர தேச விருத்திக்காக பயன்படுவதுதான் 20-20 20-20 அதான் முக்கியம். ஒரு ஆணை ஒரு பெண் அறிவாக பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை ஒரு ஆண் அறிவாக பார்க்க வேண்டும். அதுதான் ஆண் பெண் யார் பலசாலின் முடிவு செய்யும். ஒரு பெண்ணை சதையாக பார்க்கிற மனோநிலையில் இருந்து ஆண்கள் வெளியேறுகிற போது ஒரு பெண் ஆணை அறிவாக பார்ப்பார். ஆம்பளம் மொரடன் முட்டாள், ஆம்பளம் மொரடன் தான். முதல்ல பெண்கள் அதை ஒத்துக்கணும். அதான் எவனை கடிச்சா திருப்பி கடிக்க மாட்டான்னு பொம்பளை பிள்ளை தெரியும். பயலுக்கு அதெல்லாம் தெரியாது, வள்ளுக்கு போய் கடிச்சு போடும், அப்புறம் போட்டு மிதிச்சாங்க வாங்கிக்கலாம். அதனாலதான் குடும்ப பொறுப்பையும் கல்லாச்சாவையும் உங்க கையில கொடுத்துட்டு கஷ்டத்தை மட்டும் ஆம்பளை ஏத்துக்கலாம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். பெண்களுக்கு பயங்கரமான சாக்ரிஃபைஸ் அடே அப்பா அப்படிலாம் சொல்றமே, ஒரு ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பார்ப்போமே, இது யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படி எல்லாம் சொன்னா பெண்களுக்கு எதிராக பேசிட்டோம் அப்படின்னு யாராவது நினைச்சிருவாங்கிறதுக்கே பொதுவாக சொல்றது இல்ல. எனக்கு அப்படி ஒண்ணும் கவலை எல்லாம் கிடையாது, எனக்கு பொம்பளை ஓட்டு அதிகம், எனக்கு நல்லா தெரியும், அதனால பயப்படாம சொல்லிடுறது. நான் அடிப்படையில யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெண் கஷ்டப்படுறாங்க, அங்கிருந்து வந்து அப்படியே ஒத்தாளா வந்து ஒரு குடும்பத்தை நின்று நறுவத்தி வழி நடத்தி முன் சென்று பின் சென்று டிவி விளம்பரமா காட்டுறப்ப கூட அந்த குடும்பமே அந்த புள்ள போறதுக்கு தான் அழுவும். ஏன் பையனை கட்டி கொடுக்குறாளே அவனுக்கு அழுதா என்ன, அவன் மட்டும் என்ன பாவமா என்ன, அவனுக்கு அழுவே மாட்டாங்க, தொலைஞ்சிச்சு சனிங்கிற மாதிரி. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் 27 வயதிலே திருமணம் செய்து கொள்ளுகிறான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ. இந்திய சூழலிலே எந்த காலகட்டத்தில் ஒருவனுக்கு திருமணம் செய்யப்படுகிறது? அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக காலூன்றிய பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அறிவு முதிர்ச்சி பெற்ற பிறகு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. வாழ்வியலுடைய நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்கிற பக்குவத்தை அவன் பெற்ற பிறகு அந்த திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அப்படியாக 27 வயதிலே பொருளாதார தன்னிறைவு, தனி மனித தன்னிறைவு, சமூக அந்தஸ்து உள்ளிட்ட விஷயங்களை அவன் பெறுவதற்காக எத்தனை மனிதர்கள் உழைத்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, பக்கத்து வீட்டு தாத்தா, டீச்சரு, ரோசி மிஸ், எவ்வளவு பேர், நண்பர்கள், எவ்வளவு மனிதர்களுடைய உழைப்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் அந்த 27 வயது இளைஞனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இது எல்லாத்தையும் அவனுக்கு சேர்த்து உருவாக்கி அவ்வளோத்தையும் பண்ணி 27 வயசு பையனுக்கு 27ஆம் தேதி ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 28ஆம் தேதி காலையிலேந்து அந்த பைய சம்பாதிக்கிற அவ்வளவும் அந்த பிள்ளைக்கு தான். இது என்ன நியாயம் யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிஷம் தாங்க, 27 வயசு வரைக்கும் அவன் ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த உலகமே கஷ்டப்பட்டிருக்கு. ஆனா மறுநாளே அவனும் அவன் சார்ந்த அத்தனையும் அந்த பெண்ணுக்கு, அதற்கு ஒரு ஆண் தயாராக இருக்கிறான். ஆணும் தியாகி தான். தயவு செஞ்சு பெண்கள் அதை புரிஞ்சுக்கணும். என்னைக்காவது யோசிச்சிருக்கானா இந்த புள்ள என்ன என்னோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, கலைபறி தாயா கேட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவ்வளவுத்தையும் கொடுத்துருவான். ஆம்பளைக்கு அது தோணாது. தட் இஸ் வை சட் இஸ் அன் அனிமல். ஆணுக்கு அது தோணவே தோணாது. ஏன்னா இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும். வை அடுத்த நாள் இருந்து சமூகமே அதை அனுமதிக்கிறது. அவளுக்கு தான் முதல் உரிமை, தாய்க்கு கூட இரண்டாவது உரிமை தான். அந்த பொண்ணு நினைச்சா தான் நடக்கும். நல்லது கெட்டது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அத்தனையும் அந்த பெண்ணுக்காக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி 27 வயது ஒரு வகையில பார்த்தா 27 வயது வரை அவனுக்காக உழைத்த மக்களுக்கு அவன் செய்கிற துரோகம் அது. ஆனா அந்த சமூகம் அதை அழகாக சித்தரித்திருக்கிறது. எப்படி பெண் ஒரு தியாக வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கிறாளோ அப்படியே ஒரு ஆணும் தியாக வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கிறான். ஆண் கொஞ்சம் கரடு முரடு அப்படிங்கிறதுனால அவனுடைய தியாகங்கள் அவன் கோப பேச்சில் அடிபட்டு போகின்றன. ஆணை ஒரு அறிவாகவும் அன்பாகவும் ஒரு பெண் நேசிக்க வேண்டும். பெண்ணை ஒரு அறிவாகவும் அன்பாகவும் ஆண் நேசிக்க வேண்டும். இதுல நீயா நானாக்கு வேலையே கிடையாது. நீயும் நானும் மட்டும்தான் வேறு. சக்தி இல்லையே சிவன் இல்லை, பழையடையதான் சிவன் இல்லையே சக்தி இல்லை. ஆம்பளை கொஞ்சம் கோழதான். திருமணமான பெண்களை கேட்டா தெரியும், வெளியில தான் சீன் எல்லாம் போடுவேன். பிரச்சனை வந்தா பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு ஐயோன்னதெல்லாம் மனைவிகளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். உள்ள போனா கொல்லி போச்சு, நிலம் போனா சொத்து போச்சு, உள்ளது போச்சுன்னா உறவு போச்சு, சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சுன்னு அதுக்கு தான் சொல்றான். தட் இஸ் வை ஒரு ஆண் தன் வாழ்வே என் தாய்க்கு பிறகு இவள்தான் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். ஆணனுடைய இந்த அழகியலை எத்தனை பெண்கள் கவனித்திருக்கிறீர்கள்? ஆணனுடைய இந்த குழந்தைத்தனத்தை, இந்த கோழைத்தனத்தை, அவனுடைய முட்டாள்தனத்தை, அவனுடைய வீரத்தை, வேகத்தை, அறிவை, புத்திசாலித்தனத்தை ரசிக்கிற நீங்கள் எத்தனை முறை அவனுடைய கோழைத்தனத்தை, அவனுடைய அசிங்கத்தை, அவனுடைய முட்டாள்தனத்தை, அவனுடைய கோமாளித்தனத்தை ரசித்தீர்கள்? அதே போல் உங்கள் மனைவியினுடைய அல்லது உங்கள் தோழியினுடைய, உங்கள் சகோதரியினுடைய குழந்தைத்தனத்தை, கோமாளித்தனத்தை, இப்படியாக அவளுடைய சினங்களை, ஒன்றுபரிய அப்பாவித்தனத்தை ரசித்த நீங்கள் அவள் அறிவை ஏன் ரசிக்கவே இல்லை? Respect each other mutually.
அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் மியூச்சுவலி. அவனை அவனாகவே அங்கீகரிக்க முயற்சி செய்யுங்க. ஒரு பெண் போன்று நளினமாக அவன் இருந்தால் நல்லவன் என்று ஒரு பெண் ஒரு ஆணை பத்தி முடிவெடுக்க முடியாது. ஒரு பெண் போல ஒரு ஆணால் நளினமாக இருக்கவே முடியாது. ஒரு ஆண் போல் ஒரு பெண்ணால் கரடு முரடாக இருக்கவே முடியாது. பெண் நளினமாக இருக்க வேண்டும் என்று ஆண் ஆசைப்படுவது போலவே ஆண் கொஞ்சம் முரடனாக இருக்க வேண்டும் என்று பெண் ஆசைப்படுகிறார். நீ யோசிச்சு பாருங்களேன், எல்லா சினிமாலையும் இந்த அழகழகான பிள்ளைங்க அத்தனையும் ரவுடியை தான் லவ் பண்ணுங்க. அது ஏன்னே தெரியல. நல்லா எம்பிஏ எம்பிஏ படிச்சுட்டு டையை கட்டிட்டு ஒழுங்கா வேலையை போன லவ் பண்ணலாம்ல, அரவிந்த் சாமியெல்லாம் லவ் பண்ணாதீங்க. ஒரு படம் தான், அப்புறம் அவர் வீடு போயிட வேண்டியதான். கையில கர்ச்சீப் கட்டிக்கிறது, ரோட்ல போறவன பஸ்ல போட்டு அடிக்கிறது, துரத்தி துரத்தி வெட்டுறது. துரத்தி வெட்டும் சோபனா ரஜினி தளபதி படத்துல லவ் பண்ணும், பயப்படும். உங்க எல்லாருக்கும் ஒரு தகவல், அதெல்லாம் சினிமாவுக்கு மட்டும்தான். இப்ப பிள்ளைங்களா ரொம்ப தெளிவா இருக்கு. ரைட்டா, உங்களை பார்த்து வெரி குட் சூப்பர் ஷாட் நல்லா வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல பஸ்ல இங்கிலீஷ் பேசிட்டு போறப்பல கல்யாணம் பண்ணிருது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் பை பிரில்லியன்ஸ். ஒரு பெண்ணை அறிவாக அங்கீகரிக்கிற மனோநிலை ஆணுக்கு வேண்டும். ஒரு பெண்ணை ஒரு சதையாகவே பார்க்கிற மனோநிலை ஆண்கிட்ட இருக்கு. அவள் எனக்கு கீழே அப்படிங்கிற ஒரு மனோநிலை. அவனை அவள் அறிவாக அங்கீகரிக்க நாம் தயார் இல்லை. அவள் கோல போட்டியிலே கலந்து கொள்ளுகிற போது அடேப்பா என் பொண்டாட்டி சூப்பரா கோலம் போட்டுன்னு சொல்றோம். கத்திரிக்காய் கூட்டு வச்சா ரொம்ப நல்லா சமைக்கும் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றோம். பட்டுப்புடவை கட்டிட்டு வந்தா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்றோம். எல்லாம் சொல்றோமா? இந்தியன் எக்கானமி பத்தி உங்களோட ஒரு வார்த்தை நல்லா பேசட்டுமே, ஓவரா பேசுறாங்க சொல்லிடுறோம். ஏன்? ஒரு பெண்ணை அறிவாக இருக்கிற மனோநிலை நமக்கு இல்லை. பெண்ணை ஒரு ஆண் அறிவாக இருக்க வேண்டும். ஆணினுடைய கோழைத்தனங்களையும் முட்டாள்தனங்களையும் ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மென் ஷுட் பி பெர்ஃபெக்ட் பெண்கள் நினைக்கிறாங்க, அது தப்பு. மென் ஷுட் பி பெர்ஃபெக்ட். வீட்டு ஆம்பளை நீ சரியா இருக்கணும் அப்படின்னு. ஒரு ஆண் எப்போதும் சரியாக இருக்க மாட்டான். ஒரு ஆணை வழிநடத்துவதுதான் பெண்ணினுடைய ஆயுதம். அதனாலதான் பெண் விமன் இஸ் பவர்ஃபுல். வை விமன் இஸ் பவர்ஃபுல்? இந்த காட்டாற்று வெள்ளத்தை கரை போட்டு தடுக்கிற சாவியும் சக்தியும் பெண்ணிடம் தான் இருக்கு. சம்பாதிக்கிற பணத்தை பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு பூட்டையும் சாவியும் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு கைதியை கட்டிட்டு நடுகால ஒரு ஆம்பளை டிவி பாக்குறான்னா அவன் வீக்கன் அவனுக்கே தெரியும். அதனாலதான் பாக்குறான். அவன் தான் வீக்குன்னு தெரியுமில்ல, அப்புறம் நான் உன்ன மாதிரியே வரேன் பாரு எதுக்குன்னு. பெண் பெண்ணாக ஜெயிப்பது ரொம்ப அழகு, ஆண் ஆணாக ஜெயிப்பது ரொம்ப அழகு. ரெண்டு பேரும் தானாக ஜெயிப்பது தேசத்திற்கு அழகு. இதுல போட்டியே கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம் என்பது அறிவு சமம். பெண்ணை மதிக்கிற ஒரு சமூகம் தான் நாகரிகமான சமூகம். பெண்ணை போற்றுகிற ஒரு சமூகம் தான் நாகரிகமான சமூகம். பெண்ணுடைய அறிவை கொண்டாடுகிற சமூகம் தான் ஒரு நாகரிகமான சமூகம். அதனாலதான் விமன் எஜுகேஷன் இந்தியா அன்னிலிருந்து கொண்டாடும். ஒரு பெண் படித்தவளாக இருந்தால் அவளுடைய சமுதாயமும் அவளுடைய தலைமுறையும் வளரும் என்று அதனால தான் நம்புகிறது. அவளை அறிவாக ஏற்பதற்கு ஆணுடைய அதிகார மனது இடருகிறது. அவள் மத்ததெல்லாம் ஓகே, பரதநாட்டியம் பேசினா ஓகே, உங்க பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் மட்டும் பேசினா ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசுற, நீ சீரியல் பார். ஆண் அழகியல் பேச வேண்டும், பெண் அரசியல் பேச வேண்டும், தப்பில்லை. அவரவரின் நல்லது கெட்டதுகளோடு நிறை குறைகளோடு ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் அணுகுவதுதான் அழகு.